ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்தி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறது. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நோ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடாமல் பண்ணது. வீட் ஃப்ளோர் வச்சு பண்ண கேக் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு ஒரு கப்புக்கு ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் வந்து 60 கிராம். இதில் வந்து கேஷ்யூ எடுத்துக்கிறேன், ஹாஃப் கப் கேஷ்யூ. ஒரு கப்புக்கு டேட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து ஹாஃப் கப் பிஸ்தாக்கு அப்புறம் ஆல்மண்ட் எடுத்துக்கிறேன். ஹாஃப் கப் வால்நட் எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது இதில் 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். 2 பட்டை 2 கிராம் போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கேக். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து 1.5 கப்புக்கு வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன். அந்த கப்பில் வந்து 1/4 கப்புக்கு மில்க் எடுத்துருக்கிறேன். இது வந்து வெனிலா எசன்ஸ், இது வந்து ஆப்ஷனல். அப்புறம் சால்ட் 1 பிஞ்சு, பவுடர் பண்ணி வச்ச சுகர், அது வந்து சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ். கொஞ்சம் கலருக்காக 1 2 ஸ்பூனு சுகர் வந்து கேரமலைஸ்டு பண்ணுறேன். இப்போ வந்து இதில் நான் வீட் ஃப்ளாரும் உப்பும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கிறேன். அந்த மாவில் வந்து சில சில கட்டிகள் இருக்கும், அது வந்து நம்ம இப்படி சலிக்கிறதுனால நல்லா பவுடர் பண்ணிவிடும். இல்லைன்னா அது வந்து கேக் பண்ணும்போது சரியாக குக் ஆகாது. நார்மல் ஜல்லடையில் கூட சலிச்சுக்கலாம். என்கிட்ட வந்து சின்ன பாத்திரம் தான், நான் வந்து இதில் போட்டு சலிச்சுக்கிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும். இந்த கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரொம்ப ஈஸி தான், ஹெல்தியான கேக்கு குழந்தைங்களுக்கும். இப்போ மாவு செலிச்சாச்சு. அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதில் நான் பவுடர் பண்ணி வச்ச சுகர் சேர்த்துறேன். சுகர் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்குது, பட்டையும் கிராமும் போட்டு அரைச்சதுனால. சுகர் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டே பட்டர் வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும் வெளியில் ஃப்ரிட்ஜில் இருந்து. பட்டர் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயிலும் நல்லா தான் இருக்கும், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டுட்டு நம்ம நல்லா மாவில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வெனிலா எசன்ஸு, மற்ற வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கேரமலைஸ் பண்ண சுகர் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நல்லா எல்லாத்தையுமே சோக், நட்ஸ் எல்லாமே சோக் ஆகிடுச்சு நல்லா. நீங்கள் வந்து கிரேப் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா எதுவுமே ஜூஸே இல்லை அப்படின்னா ஹாட் மில்கில் கூட ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜூஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பால் நல்லா சூடு பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். பால் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி பண்ண பண்ண தான் கேக் வந்து கொஞ்சம் பொங்கி வரும். நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. இது வந்து அவனில் வந்து வைக்கிறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து 30-35 மினிட்ஸில் வந்து அவனில் ரெடி ஆயிரும். 30 to 35 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதே அடுப்பில் பண்ணுறதுக்கு அப்படின்னா குக்கரில் பண்ணலாம். குக்கரில் வந்து 15 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். குக்கருக்கு அடியில் சால்ட்டு போட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு விசில் போடக்கூடாது.
ஹீட் பண்ணிவிட்டு 35 to 40 minutes வச்சிங்கன்னா குக்கரில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் பாக்ஸ் எடுத்துருக்கேன் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு. இதில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கணும். பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், என்கிட்ட பேக்கிங் பேப்பர் கிடையாது, நான் வைக்கலை. பட்டர் வச்சாலுமே கேக் வந்து நல்லா வந்துடும். பேக்கிங் பேப்பர் இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை நல்லா ஒன்று போல் பேட்டர் ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு அதில் எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி பண்ணிக்கணும். இப்போ அவனில் வச்சிடலாம். வந்து 35 minutes டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே நல்லா ஒட்டாமல் வருது. கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது 35 minutes கரெக்டாக 35 minutes குக் ஆகிடுச்சு. பாருங்கள் கேக் நல்லா வருது. நான் பேக்கிங் பேப்பர் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் பட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணினேன். கேக் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வருது எடுக்கிறதுக்கு. இப்போது இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது, எதுவுமே போடலை நான் இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.